பிஜேபி வந்து அற்புதமான கட்சி. எப்படின்னா அவங்க கட்சியில் உள்ள பெண்களை பற்றிய ஆபாசமான வீடியோவை ஆடியோவை அவங்க கட்சியில் உள்ள ஆண்களை வெளியிடுவாங்க. அந்த பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து ஒரு நாங்கள் தான் உலகத்திலே ஒத்தமனங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு கட்சியில் ஒரு பெண்ணுக்கு இதுதான் நிலைமையா? காயத்ரி ரகராமன் எவ்வளோ எவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க அவங்க அவங்க கட்சிக்குள்ளே திட்டுறாங்கல்ல, எப்படி நடக்குது? குஷ்போ வந்து வேறு கட்சிக்காரன் திட்டினான், அதை விட அசிங்க அசிங்கமாக உங்கள் கட்சிக்காரன் உங்கள் பெண்களை திட்டான். அதை தட்டி கேட்டவங்கள யார் தப்பு பண்ணானோ நீ அவனத்துக்கு வெளில போகிற. ஏன் என்ன விமர்சிச்சிட்டாங்க? நீ பண்ண தப்புன்னாங்க காசி, ஆமாம் என்ன கூப்பிடலான்றது அது இதுவா? நான் கே உன்னை விமர்சனமே பண்ணக்கூடாதா? நான் கேட்குறேன், உங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதா? இது எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்றது என்ன? பெண்களை தாயாக வணங்கன்றீங்க, நீங்கள் தாயாலாம் ஒன்றும் வணங்க வேணாம். சராசரி மனிதனாக மனுஷியாக நடத்தினாலே போதும். ஆனால் அந்த கட்சி வந்து பலவீனமடைந்து அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அல்லது ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. நான் வெளிப்படையாக அதை சொல்கிறேன். மனித வக்கிரங்களின் ஒட்டுமொத்த சாக்கடை, தேர் ஆல் நேக்கட் இன் டிஜிட்டல் வாங்க, இந்த மாதிரி நிறைய டேப் இருக்குன்றாங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இவரை பற்றி எக்ஸை பற்றி வீடியோ இருக்குது, ஒய்யை பற்றி வீடியோ இருக்குதுன்னா ஆபாசமாக பேசுகிறாங்க. யாரை பற்றி வீடியோ இருந்தாலுமே அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பத்து நாள் இன்னும் பல அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும். லக்ஷ்மண ரேகையை மீற யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும். அது அவங்க லக்ஷ்மண ரேகை, ராமர் ரேகை, மைத்ரேய ரேகை எல்லாம் அவங்க எந்த ரேகையை வேணால் நீக்கிட்டு போட்டு. தமிழ்நாடு பாஜகவில் கடந்த சில நாட்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஒரு ரொம்ப ஆபாசம் மிகுந்த தொலைபேசி உரையாடல் வெளியே வருது, அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது. என்ன நடந்திருக்குன்னு விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்காரு, ஏழு நாளில் அந்த குழு கமிஷன் போட்டிருக்காங்க, அது சொல்ல போகுது. இன்னொன்று, பொது வெளியில் ட்விட்டரில் சில விஷயங்களை தொடர்ந்து கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு காயத்ரி ரகுராமன் வந்து கட்சியை விட்டு 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது அடிப்படையில் அவங்களோட உள்கட்சி விவகாரம் சார். எனக்கு வந்து பிஜேபின்ற கட்சியை தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக நான் அந்த கட்சியை எதிர்க்கிறேன். அந்த கட்சி பலவீனம் அடைவதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் உதவும்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது நல்லதுன்னு கூட எனக்கு தோணும், ஓப்பனாக சொல்கிறதுனா. பட் ஒரு தனி மனிதனாக பார்க்கும்பொழுது இன்னொரு கோணத்தில் வந்து பொது வாழ்க்கையின் தரம் என்பது ரொம்ப கீழே போகுது அப்படின்னும்போது இவையெல்லாம் அவலமான விஷயங்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு ஒரு சிவில் சமூகத்தில் இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஓகே, உள்கட்சி விவகாரம் தான், உள்கட்சி விவகாரமாக வெளியே வராமல் இருந்தால் நம்மளும் பேசியிருக்க போகிறதில்ல. பொது வெளியில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு நிர்வாகியை இன்னொருத்தர் எவ்வளோ கொலை மிரட்டல் விடுக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஏன் வந்து அவங்க மேலே இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணி வந்து ஏன் அவர் வந்து நடவடிக்கை, அவங்க ஏன் புகார் கொடுக்கல, அண்ணாமலை ஏன் வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்றதெல்லாம் அந்த கட்சி எந்த திசையில் பயணம் பண்ணுதுன்றது எல்லாருக்குமே உணர்த்துது. ஐ திங்க் தினேஷ் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஃபோன் உரையாடலில், நம்ம கேட்க முடியுது. இந்த மாதிரி ரொம்ப அவலமான ஒரு டேப்புங்க அது. அதை வந்து பீப் போட்டு யூடியூப்பில் போடுறாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி அதுக்கு அந்த மாதிரியான வீடியோஸு ஆடியோஸை போடுறதுக்கு அந்த சேனல்ஸை பிளாக் பண்ணலாம், பீப் போட்டாலுமே பிளாக் பண்ணலாம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் வல்கர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ட்விட்டர்லேயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் எதை வேணால் பேசலாம், யூடியூப்பில் அப்படி கிடையாது. விளையாடுறாங்க இவங்க அந்த சேனல்ஸ், சில சேனல்ஸ் வந்து எல்லோரும் நண்பர்கள் தான், ஆனால் அதோடய சீரியஸ்னஸ் தெரியாமல் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று பார்க்குறோம் ஒரு சேனலில் பிபி எடுத்துகிட்டு போடுறான். ஸோ இது வந்து என்னென்னா வந்து பொது வாழ்க்கையில் வந்து தமிழ்நாடு பொது வாழ்க்கை அரசியல் களத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை பாஜக எழுதி கொண்டிருக்கிறது. திராவிட கலாச்சாரம்னு கிண்டல் பண்ணுவாங்களே, இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பற்றி உங்கள் கட்சியில் உள்ள ஒரு ஆண் உங்களால் பதவி கொடுக்கப்பட்டவர், அவர் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுறது இல்லாமல் கொலை மிரட்டல் விடுக்கிறார். ஐ திங்க் குரல் கொலை மிரட்டல் விடுப்பதெல்லாம் வந்து சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றங்கள். அதுவும் ஒரு பெண்மணி அவரை வந்து வெளிப்படையாகவே நான் வந்து கொலை செய்துடுறேன்னு அவர் மிரட்டுறாரு. ஏன் வந்து அந்த பெண்மணியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கட்சியும் ஏன் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கல? அப்புறம் அந்த பெண்மணியும் ஆபாசமாகத்தான் பேசியிருக்கிறார். அவர் பேசுனதில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 அந்த அம்மாவும் பேசியிருக்காங்க.
அவங்களும் ஆபாசமான வார்த்தைகளை தான் பேசுகிறாங்க. சி, இதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பிஜேபி வந்து இஸ் அ பார்ட்டி ஆஃப் டிஃப்ரென்ஸ். நாங்கள் உண்மை தான், ஒரு பார்ட்டி ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா மற்ற கட்சியிலெல்லாம் எதிர்கட்சிக்காரனை பற்றின ஆபாச வீடியோவோ ஆடியோவோ தான் வெளியில் விடுவாங்க. பிஜேபி வந்து அற்புதமான கட்சி. எப்படின்னா அவங்க கட்சியில் உள்ள பெண்களை பற்றிய ஆபாசமான வீடியோவோ ஆடியோவை அவங்க கட்சியில் உள்ள ஆண்களே வெளியிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ இந்த ஆடியோ எப்படி லீக் ஆகிருக்கும், அவங்க சொல்லாமல் எப்படி லீக் ஆகிருக்கும். அவங்க அந்த லேடி, அவங்க பேர் என்ன, காயத்ரி ரகுராம், அவங்க தானே இதை ட்விட்டரில் போட்டாங்க. இதை தூக்கி இதை இந்த ஆடியோவை போடலை, ஆடியோ வெளிவந்ததற்கப்புறம் அந்த டெய்ஸிக்கு ஆதரவாக போட்டாங்க. பெண்ணுக்கு எதிராக அப்படி ஒன்று நடக்குது, கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படணுங்கிற டோனில் தான் போட்டாங்க. ஆனால் அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கட்சி விட்டு நீக்க, அப்போ கட்சியில் யார் ப்ரியாரிட்டி? யார் இந்த ஆபாசங்களை செய்பவர்கள் மீது நடவடிக்கை இல்லை, ஆபாசத்தில் ஆபாச பேச்சுக்களை பேசி நடவடிக்கை எடுப்போன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஆபாசமான பேச்சுக்களை பேசுபவர்கள் மீது அண்ணாமலைஜி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் ஆபாசமாக பேசிட்டாங்கன்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. சி, காயத்ரி ரகுராம் வந்து அந்த அம்மா வந்து அவங்க ஒன்று அவங்களுக்கு அரசியல் புரிதலோ முக்கியம் அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியோ இல்லாது, அவங்களே ஒரு பேட்டியில் பல பேட்டிகளை நான் பார்த்தேன், அவங்களுக்கு கொடுத்த பேட்டியில் கூட வந்து எனக்கு பாலிடிக்ஸை பற்றி ஒன்றும் தெரியாதுன்றாங்க. பட் அவர் ஒரு பெண்மணி. சி, பெண்கள் அரசியலுக்கு வர்றதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். பெண்கள் எல்லா கட்சிகள்லேயுமே அரசியலில் மேலே வரத்துக்கு எவ்வளோ போராடுறாங்கன்றது நமக்கு தெரியும். அதனால தான் 33% ரிசர்வேஷனை பற்றி நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது காயத்ரி ரகுராமன்ற அவர் குறைந்தபட்சம் அவர் ஒரு பெண், ஒரு பெண் வந்து இன்றைக்கி சமூகத்தில் அரசியலில் அவங்க என்ன தான் சமூக பின்புலம் சாதிய பின்புலம் இருந்தாலும் அவரால் வந்து அரசியலில் இன்றைக்கி மேலே வர முடியாது. அப்படி இருக்கும்போது அவரை மாதிரியான பெண்களை வந்து இன்றைக்கி வந்து இப்படி நடவடிக்கை எடுத்து ஓரங்கட்டுறதுன்றது வந்து ஐ திங்க் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. மேபி இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க, ஆனா கண்டினியூஸா அண்ணாமலைக்கு எதிராக ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக ட்வீட் போடும்போது ஒரு பெண் எனக்கு எதிராக போடுறாங்கன்ற அந்த ஒரு உணர்வும் வந்து கட்சி தலைமைக்கு வந்திருக்கலாம். அது வந்து ஒரு பெண், ஒரு பொம்பளை என்ன கேள்வி கேட்கறதானு பேசுவானுங்க, நீங்க பார்த்துருப்பீங்க சமூகத்தில் அனைத்து தளங்கள்லையும். அந்த மாதிரியும் தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். சி, காயத்ரி ரகுராம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த அம்மாவை தெரியாது, அவங்க சினிமா பர்சனாலிட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு பிறகு அவங்க பாலிடிக்ஸில் கடந்த 6-7 ஆண்டுகளாக 8 வருஷமாக அந்த அம்மா இருக்காங்க. படித்த பெண்மணி, ஆங்கிலம் தமிழ்லாம் நல்லா பேசுவாங்க. பட் அவருடைய அரசியல் புரிதல் என்பது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. அவங்களுக்கு பேசிக் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நான் நாலெட்ஜுன்னு சொல்ல மாட்டேன், யாரையும் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அவங்களுக்கு காயத்ரி ரகுராமுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால தான் அவங்க இந்த சிக்கலில் மாட்டுறாங்க. அவங்க சரி, அவங்க வந்து பேசிக்கலி அவங்க வந்து ஷீஸ் அ பிராமின், ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்க கொள்ளு தாத்தா வந்து கே சுப்பிரமணியம் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து நாட்டு விடுதலைக்காக படங்களை திரைப்படங்களை எடுத்தவர், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நாட்டு விடுதலைக்காக திரைப்படங்களை எடுக்கிறதுன்றது அந்த காலத்தில் வெள்ளக்காரனோட எதிர்ப்பை சம்பாதிச்சு அவனோட தண்டனைகளையெல்லாம் மீறி அந்த சாதிச்சு காமிச்ச ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து கே சுப்பிரமணியம். அவருடைய தமிழ் திரையுலகில் வந்து அவருக்கு என்றைக்குமே ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. அவருடைய கொள்ளு பேத்தி தான் இந்த அம்மா. பட் அவங்க ஏன் வந்து இப்படி வந்து போய் அண்ணாமலையோட அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு வந்து முருகனோட ஆள் கோஷ்டி பூ சொல்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ் வந்து பெண்கள் வந்து அரசியலில் மேலே வரதுன்றது எல்லா கட்சிகள்லையுமே வந்து இல்லை. குஷ்புக்கு எதிராக ஒருத்தங்க பேசினது ரொம்ப தப்பு, சைதிய சாதிக் அவர்கள் திமுக பேச்சாளர் பேசினதை கண்டித்து பாஜக ஒரு போராட்டம் நடந்துச்சு. யாராவது பெண்களுக்கு எதிராக பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா நாக்கை கூட வெட்டுவேன்னா அண்ணாமலை அவர்கள் பேசினார். அப்போ நீங்கள் நான் அண்ணாமலை தான் கேட்கணும், நாக்கை வெட்டுவேன்னு பேசின அண்ணாமலை அவங்க டெய்ஸி சரண் அவங்க மைனாரிட்டி விங் அவங்க லீடரை வந்து ஆபாசமாக சிவா பேசினாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. நாம் நாக்க வெட்ட சூர்யா நாக்க வெட்ட வேணாம் முதல்ல, அந்த பேச்சை தப்பு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கலாம், நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, ஏன் வந்து அமைதியாக இருக்கீங்க? சரி, அந்த அம்மா டெய்ஸி சரணியை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அப்போ இதுக்கு சி, நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த பிரச்சனையை வந்து போலீஸ் ஆக்ஷனால் தீர்த்து வைக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். This is not a police problem. This is a political problem. நம்முடைய சமூக அமைப்பில் பெண்கள் அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த தேசத்தை ஆளக்கூடிய வலுவான கட்சியாக கருதப்படுகிற ஒரு பாஜக என்ற கட்சியில் இருந்தாலும் அவங்க கட்சியில் அந்த பெண்களுக்கான மரியாதைன்றது என்ன, எவ்வளோ அவலமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுன்றதில் தான் நான் அவங்கள எவ்வளோ திட்டுறாங்க. ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்ததுன்னா அது வேறு. அதாவது பெண்கள் வந்து எந்த பதவிக்கு வந்தாலும் எந்த கட்சிக்கு வந்தாங்கன்னாலும்
அவர்கள் வந்து இப்படித்தான் நடத்தப்படுவார்கள்ன்றது தான் குஷ்பு விஷயத்துலையும் தெரிஞ்சது, காயத்ரி ரகுராம் விஷயத்துலையும் தெரிஞ்சது, டெய்சி சரண விஷயத்துலையும் தெரியுது. அண்ணாமலையை நம்புங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத பாஜக. இது ஒரு தனிப்பட்ட அண்ணாமலையோட பலவீனம், பலம், அவருடைய மனப்பான்மை, அவருடைய அணுகுமுறை, அவருடைய சைக்கோ அனாலிட்டிக்கல் பர்சனாலிட்டின்னு மட்டும் பார்க்க வேண்டாம். ஓவராலாகவே என்ன கேவலமாக இருக்குது இந்த சமூகம். அதுவும் பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து நாங்கள் தான் உலகத்திலே ஒத்தமனங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு கட்சியில் ஒரு பெண்ணுக்கு இதுதான் நிலைமையா? காயத்ரி ரகுராமன் எவ்வளோ எவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க அவங்க, அவங்க கட்சிக்குள்ளே திட்டுறான்ல, எப்படி நடக்குது? ஷீஸ் எ ஹியூமன் பீயிங். அந்த அம்மாவோட பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப பாமரத்தனமாக அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அந்த அம்மாவே அதை ஒத்துக்கிறாங்க, எனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அண்ட் ஆஸ் அ சிட்டிசன் தாம் பேசுகிறது வந்து அது அறகுறையாக இருக்குதோ நிறைகுறையாக இருக்குதோ அது பேசுகிறதுக்கான உரிமை அந்த அம்மாவுக்கு உண்டு. அவங்கள மாதிரி இப்போ வந்து ஒரு சமூக பின்புலமும் சாதிய பின்புலமும் கொண்டவங்களுக்கே கூட வந்து இந்த சமூகம் அவங்கள இப்படி தான் நடத்தும்னா அப்போ மற்ற பெண்களோட நிலைமை என்ன? இது என்ன என்ன கல்ச்சர் இது? நாங்கள் கேட்குறேன், குஷ்புவை வந்து வேறு கட்சிக்காரன் திட்டினான், அதை விட அசிங்க அசிங்கமாக உங்கள் கட்சிக்காரன் உங்கள் பெண்களை திட்டுறான். அதை தட்டி கேட்டவங்கள யார் தப்பு பண்ணாங்கன்னா நீ அவனை தூக்கி வெளில போடுற, அவனை போடலை, இது தப்புன்னு சொன்னவங்கள தூக்கி வெளில போடுற. இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை, பல்வேறு சரி இப்போ சரி இங்கே உன்னை விமர்சனமே பண்ணக்கூடாதா? நான் கேட்குறேன், உங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதா? எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்றது என்ன? அவங்க எதுவும் விமர்சிக்கக்கூடாது. ஏன் என்ன விமர்சிச்சாங்க? நீ பண்ணது தப்புன்றாங்க. காசி தமிழ்ச்சங்கத்துக்கு காசி ஆமாம் என்ன கூப்பிடலன்றது அது இதுவாக நான் சி நீங்கள் நீக்கிட்டு கூட போங்க, அது உங்கள் கட்சி உள்ளுவகாரம். நீங்கள் வந்து இன்டர்னல் டெமோக்ரஸின்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் கண்டினியூஸாக வந்து தலைமைக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான் அல்லது ஒரு பெண்மணி பேசுகிறார் அப்படின்னா வச்சுக்க மாட்டான், சஸ்பெண்ட் தான் பண்ணுவான். பட் அதை தாண்டி அவர் ஒரு பெண் என்கின்ற காரணத்தால் அவருக்கு அவர் மீதான தாக்குதலை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? இதில் நம்முடைய நண்பர்களே வந்து அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர், டி கேடி ராகவன அண்ணாமலைஜி ஒழிச்சார், இப்போ இவங்கள வந்து காயத்ரி ரகுராம ஓரங்கட்டுறாரு. இன்னும் பத்து நாள் இன்னும் பல அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும். லக்ஷ்மண ரேகையை மீற யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும். அது அவங்க லக்ஷ்மண ரேகை, ராமர் ரேகை, மைத்ரேய ரேகையெல்லாம் அவங்க எந்த ரேகையை வேணால் நீக்கிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த கட்சி எக்கடு கட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து ஒரு பெண்மணியாக காயத்ரி ரகுராம் என்கின்றவர் என்கின்ற ஒரு பெண், அவர் வந்து பொதுவெளியில் அவர் மீதான விமர்சனங்களும் அவர் கட்சி அவரை அவரோட கட்சியை அவரை விமர்சனத்திற்கு உட்படுத்துவதும் அவங்க டெய்சி அந்த அந்தம்மாவை வந்து கட்சிக்காரனே வந்து பேசுவதும் என்ன கல்ச்சர் இதெல்லாம்? இது அந்த கட்சி எப்படி அனுமதிக்குது? அப்புறம் என்ன நீங்கள் வந்து பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்கிறீங்க, பெண்களை தாயாக வணங்குன்றீங்க. நீங்கள் தாயாலாம் ஒன்றும் வணங்க வேணாம், சராசரி மனிதனாக மனுஷியாக நடத்தினாலே போதும். இப்போ வந்து காயத்ரி ரகுராம தொடர்ந்து நாங்கள் பத்து பேரை நீக்கு, நீக்குங்க, நீங்கள் யாரை வேணால் நீக்குங்க, அது உங்கள் கட்சி உள்ளுவகாரம், அதை பற்றி நான் என்னத்துக்கு பேசுறது? நான் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது என் மேலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி வந்து பலவீனமடைந்து அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அல்லது ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. நான் வெளிப்படையாக அதை சொல்கிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவமானம் இழைக்கப்படும் போது, பெண்கள் என்ற காரணத்தால் அந்த கட்சியுடைய பெண்கள் வந்து தாக்குதலுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகும்போது நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. நாம் நம்முடைய குரலை பதிவு செய்து தான் ஆக வேண்டும். கட்சிகளை கடந்து அது யாராக இருந்தாலும் பிஜேபி, நாம் சித்தாந்த ரீதியில் நச்சனவு இருக்கிற பிஜேபியாக இருந்தாலும் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, அந்த தலைவர்களுக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, பெண்களுக்கு அவமரியாதையும் அவர்கள் பெண் என்கின்ற காரணத்தால் அவர்களை வந்து இழிவான சொற்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள்னா நாம் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதை எதிர்த்து நம்முடைய வலுவான எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு பெண் என்கின்ற முறையில் என்னுடைய மகளாக, என்னுடைய தாயாக, என்னுடைய மனைவியாக, என்னுடைய சகோதரியாக, என்னுடைய தோழியாக நான் அவர்களை பார்க்கிறேன். பெண்ணுனா பெண், நீ வந்து ஒரு டீசெண்டானவனா ஒரு மனிதனானா இந்த சமூகத்தில் அடிப்படையில் நீ பெண்களை எப்படி நடத்துகிறன்றதுனா இது பிஜேபியில் இருக்க பெண்களுக்கும் பொருந்தும். அதனால தான் இப்போ ஒரு சுதா அவங்க காயத்ரி ரகுராம் மேலேயோ டெய்சி மேலேயோ இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருதுன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கடும் சின்னத்தையும் கோபத்தையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்துது. அந்த கட்சி வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் தமிழகத்தில் முற்றிலும் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணின்கின்ற முறையில் அவர்கள் மீதான இந்த தாக்குதலை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதை நாளுக்கு நாள் அந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாக்க வெட்டுவேன்னு நீ பேசுகிற மீட்டிங்கில் பத்து நாளுக்குள்ளே இந்த கூத்து நடக்குது. இது தப்புன்னு சொல்லி காமிச்ச ஒரு பெண்மணியை நீ கட்சியை விட்டு நிற்கிற. ஆனால் இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணவங்களுக்கு கட்சிக்குள்ளே இடம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டேப் இருக்குன்றாங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு?
இல்லை, நான் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக கூட இதை சொல்லலை. மற்ற கட்சி இல்லைனா மாற்று கட்சிக்காரனோட வீடியோ விடுவான், பிஜேபியில் சொந்த வீடியோ விடுவான். அது என்னங்க புத்தி? ரெட்டி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாரு, இந்த மாதிரி வீடியோ விட்டவங்கலாம் திமுக அமைச்சராலாம் இருக்கு. என்னங்க அபத்தமான பேச்சுங்க இதெல்லாம்? நீங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்னு ஏங்க சொல்கிறீங்க? எந்த கட்சியிலுமே செய்யக்கூடாதுங்க, யார் பண்ணாலும். அது என்னங்க பெண்களை பற்றி மட்டுமே ஆபாச வீடியோ நான் ஆடியோ வெளியிடுவேன்றது? எமன் பண்ணாலும் தப்புங்க. குஷ்புக்கு எதிராக பேசினா நாக்கு அறுப்பான்னு சொன்னது வந்து எந்த பெண்களுக்கு எதிராக பேசினாலும் அந்த தண்டனைன்னு புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் குஷ்பு அலோன். யாருக்கு எதிராகவுமே நீங்கள் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், மாற்று கட்சிக்காரனை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மாற்று கட்சிக்காரனை வந்து பொலிட்டிக்கலாக வீழ்த்துறதுக்கு, அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கு நீங்கள் வந்து அவனை பற்றின வீடியோவை ஆடியோ விடுவீங்க. உங்கள் கட்சியில் பிஜேபி எந்த லட்சணத்தில் இருக்குன்னா, உங்கள் சொந்த கட்சிக்காரனை அரசியல் ரீதியாக பழித்து எடுத்துக்கிறதுக்கு ஆபாச வீடியோக்களை நீங்கள் வெளியிடுறீங்க. சார், ஆபாச வீடியோன்றது வந்ததுனாலே அது ஒரு ஆண் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அங்கே ஒரு பெண் உள்ளே வந்துடும். ஆமாம் சார், ஆபாச வார்த்தைகளை கொண்ட வீடியோ அல்லது ஆபாச காட்சிகள் எதுவாக இருந்தாலும் சார், அங்கே ஒரு பெண் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா. பெண்ணின் கண்ணியத்தை காப்பது தான் வந்து ஒரு சமூகத்தோட அடிப்படையான கடமை, ஒவ்வொரு ஆணின் அடிப்படை கடமை, அவன் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சித்தாந்தம் எதுவாக இருந்தாலும் இல்லைங்களா. அப்போ ஏன் பிஜேபியில் மட்டும் இந்த இன்னும் என்கிட்ட பார்த்த அந்த மதன் ரவிச்சந்திரன் ஒரு கேரக்டர் இருந்தது, கேட்டி ராகவன் அந்த அந்த இன்சிடென்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பல வீடியோ இருக்கினார். இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை பற்றி வீடியோ இருக்குது, இவரை பற்றி எக்ஸை பற்றி வீடியோ இருக்குது, ஒய்யை பற்றி வீடியோ இருக்குதுன்னா ஆபாசமாக பேசுகிறாங்க. யாரை பற்றி வீடியோ இருந்தாலுமே அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை வெளியிடுறவங்க வெளியிட போகிறதா சொல்கிறவங்க எல்லாம் வந்து நீங்கள் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டாக அப்புறப்படுத்தணும் இல்லைங்களா. இதில் வந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ காயத்ரி ரகுராம் விஷயத்தில் வந்து இன்னமும் வீடியோ இருக்குதுன்னு மாற்றி மாற்றி பேசுகிறதும் நீங்கள் சொன்னீங்களே, வந்து திமுகவில் இந்த மாதிரி வெளியிட்டவங்கெல்லாம் பதவியில் இருக்காங்க, அவங்க இது என்ன என்ன பேச்சு? அப்போ இது சரின்றார் அவர், என்ன பேச்சு இது? நான் கேட்குறேன், யார் பண்ணாலும் இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவங்க தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. அது சமூக வலைதளங்கள் வந்து என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து மனித வக்ரங்களின் சாக்கடையாக போச்சு. சமூக வலைதளங்கள்ன்றது கண்ட்ரோலே பண்ண முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனித வக்ரங்களின் ஒட்டுமொத்த சாக்கடை, வி ஆர் ஆல் நேக்கட் இன் டிஜிட்டல்னுவாங்க. அவன் வக்கீல் வே பாலு தான் சொல்லுவார், வி ஆர் ஆல் நேக்க கே பாலு சொல்லுவார், வி ஆர் ஆல் நேக்கட் இன் டிஜிட்டல். அப்போ ஒவ்வொருத்தனோட அழுக்கு வெளியில் வருது, அதை நம்ம கழுவுறோம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபியில் வந்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்களே மாறி மாறி இத்தகைய ஆபாச வீடியோக்களையும் ஆடியோக்களையும் வெளியிடுறதுல வந்து தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப இட் இஸ் டேக்கிங் இட் டு எ நியூ லோ. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை வந்து அது ரொம்ப கீழான பாதைக்கு பிஜேபியோட காரியம், பிஜேபியோட தலைவர்களோட இந்த செயல்கள் இட்டு கொண்டிருக்கு செட்டு சென்று கொண்டிருக்கிறேன்னா, இது வெறும் பிஜேபியோட பிரச்சனை இல்லை, இது வந்து சமூகத்தோட பிரச்சனை. இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறவங்க அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து துடைத்தறியப்பட வேண்டும். நன்றி, உங்கள் நேரத்தையும் கலந்து வணக்கம்.